ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கனகராஜ், சங்ககிரி, சேலம் மாவட்டம். இப்போது நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபையர் வீடியோ. இது வந்து ஒரு 4 ஸ்பீக்கர் பாடக்கூடிய ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்பு. எங்கே யூஸ் பண்ணுறதுன்னா பஸ்ஸில், காலேஜ் பஸ்ஸு மஸ்தா பஸ்ஸில் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இப்போது எங்கள் சங்ககிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜ், அந்த காலேஜ் பஸ்ஸுக்கு வந்து நம்மக்கிட்ட செட்டு கேட்டிருந்தாங்க. இன்வெர்டர் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ இன்வெர்ட்ரு கன்வெர்ட்ரு எதுவுமே இல்லாமல் டைரெக்ட் ஒல் நோட்டில் பாடணும் அப்படின்ட்டுருந்தாங்க. ஸோ 4-8 இன்ச் ஸ்பீக்கரு ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து நம்மள்கிட்ட வந்து கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கான வேலையை ஆரம்பித்தோம். பார்த்திங்க அப்படின்னா வண்டியில் 4 ஸ்பீக்கர் பாக்ஸு மாட்டணும், ஆம்பிளிஃபையர் மாட்டணும். இதில் வந்து இதுதான் என்னுடைய முதல் பஸ்ஸு வேலை. அதாவது டைரெக்டாக நான் ஆர்டர் எடுத்து நான் பண்ணுறது. சர்வீஸ் பார்த்துருக்கேன், அப்புறம் நம்மள்கிட்ட வந்து போர்டு வாங்கி நண்பர்கள் ரெடி பண்ணியிருக்காங்க. நண்பர்களுக்காக நான் வேலை செஞ்சு ஆம்ப்பு மட்டும் ரெடி பண்ணியும் கொடுத்துருக்கேன். நான் இன்னும் டைரெக்டாக பஸ்ஸு வேலை எடுத்து செய்யலை. இதுதான் நான் பஸ் வேலை ஃபஸ்ட்டு ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நான் எடுத்து செஞ்ச வேலை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் பாக்ஸு நம்ம அடித்தது தான், கேஎம்எஸில் ரெடி பண்ண பாக்ஸு, 8 இன்ச் பாக்ஸு. இது வந்து இந்த மாதிரி வண்டிக்காகவே வந்து ரெடி பண்ணது அளவு. ஸோ கரெக்டாக பக்காவாக வந்துருச்சு. அவர் வந்து கீழே மாட்டும் பொழுது எனக்கு அடியில் வந்து கேப் வேணும், தண்ணி கீதுபட்டாலும் ஒன்றும் ஆகாத மாதிரி கேப் வேணும்னாரு. அதனால் ரெண்டு பலகையை வச்சு கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாக்ஸ் மாட்டுறதுக்கு எல் கிளாம்பு வச்சு பாக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஒவ்வொரு பாக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா எல் கிளாம்பு வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு 3 கிளாம்பு அந்த மாதிரி போட்டோம். ரெண்டு பாக்ஸுக்கு மட்டும் 4 கிளாம் போட்டோம். ஏன் அப்படின்னா அந்த 3 கிளாம் ஏன்னா அந்த பக்கம் கால் வைக்கிறதுக்காக சீட்டில் இருக்கக்கூடிய அந்த கம்பியில் போய் பாக்ஸ் இடித்து டைட் வச்சுட்டோம். அதனால் அந்த பக்கம் நம்மளுக்கு கிளாம்பு அதிகம் தேவைப்படாது. அதனால் அந்த பக்கம் வந்து ஒரே ஒரு கிளாம்பு மட்டும் போட்டாச்சு. இந்த பக்கம் 2 கிளாம்பு, அதாவது சீட்டோட ஃப்ரண்ட்டில் இருந்து 2 கிளாம்பும் பேக் சைடில் 1 கிளாம்பு போட்டு டைட் வச்சுருந்தோம். இதுக்கான ஒயரிங் பார்த்திங்க அப்படின்னா அவங்களே இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க கம்பெனி பஸ்ஸு சர்வீஸ் பண்ணுற அந்த எலக்ட்ரீஷியன் அவங்கக்கிட்டே சொல்லி ஒயர் மட்டும் 4 ஒயரு எந்தெந்த சீட்டு கடையை வேணும் அப்படின்றத முடிவு பண்ணி அவங்களே இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் மட்டும் நான் மாற்றி போட்டேன். ஏன்னா நான் வந்து அதாவது 6 சீட்டில் பின்னாடி 6 சீட்டில் ஆப்போசிட்டில் போட்டிருந்தாங்க. அங்கே மாட்டுறதும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அது சவுண்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்காது அப்படின்றதுனால அந்த ஒரு பாக்ஸை வந்து நாங்கள் வந்து இடம் மாற்றி போட்டோம். அந்த இடத்துல இருந்தால் ஒயரிங் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒயரிங்கை மாற்றி வேறு பக்கம் திருப்பி போட்டுவிட்டோம். பாக்ஸ் வந்து வேறு பக்கம் திருப்பி மாட்டணும். இந்த பாக்ஸ் தான் வந்து நாங்கள் திருப்பி மாட்டின பாக்ஸு. இது வந்து இந்த இடத்துல 6 சீட்டுக்கிட்ட வந்து நாங்கள் வச்சோம். ஆனால் அது கொஞ்சம் சவுண்டு ஈவனாக இருக்காது அப்படின்றதுனால அதை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பக்கத்து சீட்டில் மாற்றி போட்டோம். அப்புறம் ஒயர் வந்து 6 சீட்டுக்காக எடுத்து விட்ருந்தாங்க. அப்போ அந்த ஒயரை மாற்றணும் அப்படின்றதுனால அது வந்து அடியில் போயிட்டு அந்த ஒயரை அவங்க போட்டிருந்த ஒயரை கட் பண்ணி அவங்க அடியில் வச்சு டேக் வச்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த பக்கம் ஓட்டை போட்டு மாட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு வெளியே உள்ளே போனால் அங்கே ஆல்ரெடி ஒரு ஓட்டை இருந்துச்சு. ஸோ அந்த ஓட்டையவே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். சேஸ்லேயே அந்த பலகையில் பிளாட்ஃபார்மில் ஒரு ஓட்டை இருந்துச்சு, அதே ஓட்டையை நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். அதை வச்சு அந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர் பாக்ஸை மாட்டியாச்சு. ஸ்பீக்கர் பாக்ஸ் மாட்டினதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 ஸ்பீக்கர் இருக்குது. 4 ஸ்பீக்கருக்கும் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம். 4 ஸ்பீக்கர் பாட வைக்கிறோம்னா கண்டிப்பாக பேஸ் மேட்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பஸ்ஸில்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு அந்த பேஸ் மேட்சிங் கரெக்டாக வேணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செட்டை பாட வச்சு ஒவ்வொரு ஸ்பீக்கராக தான் கனெக்ட் பண்ணோம். ஒவ்வொரு ஸ்பீக்கராக கனெக்ட் பண்ணி தான் பேஸ் மேட்சிங் வந்து பார்த்து பார்த்து லாஸ்ட்லேருந்து லாஸ்ட் லெஃப்ட்டு, அப்புறம் லாஸ்ட் ரைட்டு, அப்புறம் அடுத்த லெஃப்ட்டு அடுத்த ரைட்டுன்னு 4 ஸ்பீக்கரையும் பாட விட்டு மேட்ச் பண்ணி வந்து பண்ணோம். ஏன்னா ஒரு ஸ்பீக்கரோட பேஸ் மாறினாலும் அந்த இடத்துல பேஸ் குறைஞ்சிரும். அந்த பேஸோட ரிசல்ட் வந்து நம்ம வந்து ஸ்பீக்கரோட பேஸை கரெக்டாக மேட்ச் பண்ணுறதா இருக்குது. பஸ் ஆடியோவில் மிக மிக முக்கியம் இந்த பேஸ் மேட்சிங்கு. ஊஃபரு, லெஃப்ட் ரைட்டு எல்லாத்தையும் ஒரே பேஸ் மேட்சிங்கில் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா ரிசல்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த வண்டியில் வந்து ரிசல்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு. 80 ஸ்பீடி வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன்.
பேஸ் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிது. பேஸு ட்ரிபிள் எல்லாமே. ஆக்சுவலாக இவங்க வந்து மேலே சீலிங்கில் 4 ட்வீட்டர் கேட்டாங்க. அது பாக்ஸில் இருக்கிற ட்வீட்டரே போதும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இல்லை வேணும்னாலும் ஒயர் எழுத்துட்டு வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். இல்லை அவங்க பரவாயில்ல இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா அக்ரிலிக் பேனல், ஃப்ரண்ட்டில் அக்ரிலிக் பேனல் வந்து நம்ம பண்ணியிருந்தோம் சிங்கிள் லேயரில். பிடி வந்து அதான் நான் சொன்ன மாதிரி 80s பிடி வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். பவர் ஆம்ப் அப்படின்னு பார்க்கும்போது கிளாஸ் டி யூஸ் பண்ணியிருந்தேன் பிஸ்மிலேருந்து வாங்கி. ஏன்னா 12 வோல்ட்டுக்கு வந்து இப்போது நல்லா ஓரளவுக்கு நல்லானா 4440 ஒரிஜினல் ஐசி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை விட்டால் 7379 வால்யூம் கொஞ்சம் கம்மியாக பார்த்தா அது பஸ்ஸுக்கு பத்தாது, வண்டிக்கு எல்லாம் ஆட்டோவுக்கெல்லாம் பக்காவாக இருக்கும். 7379 அப்புறம் சரி கிளாஸ் டி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிஸ்மிலேருந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். 2 போர்டு வாங்கினேன், நல்லா இருந்துச்சு ரிசல்ட்டு, ஓகே. ஆனால் கெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் டியில் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அது பிடி போடும்போது தெரிஞ்சது நல்லாவே, வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி கெயினு, பட் ரிசல்ட்டு வந்து சூப்பர். என்ன அப்படின்னா இப்போது இந்த மாதிரி ஒரு ஆம்பில் ஹீட்டு கம்மியாக அந்த மாதிரி இருக்கிறது நல்லா இருந்துச்சு. கிளாஸ் டி வந்து சூப்பர் ரிசல்ட்டு. கிளாஸ் டிக்கு நம்மளுடைய அந்த 80s பிடி நல்லாவே மேட்ச் ஆகுது, நல்லாவும் ரிசல்ட்டும் இருக்குது. அடுத்து வந்து இதில் யூஎஸ்பி போர்டு வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒயிட் டிஸ்பிளே இருக்கிற யூஎஸ்பி போர்டு வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒயிட் டிஸ்பிளே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. ஒரு ஆம்பிளாக பார்க்கும்போது அந்த ரெட்டு நார்மலாக இருக்கிறத விட இந்த ஒயிட்டு இருக்கும்போது நல்லாயிருக்கு. ஒயிட் டிஸ்பிளே இது நான் கூட ஒரு டீ கடைக்கு போட்டிருந்தேன், கோல்டன் காஃபி பார்னு சொல்லிட்டு டீ கடை. அந்த கடைக்கு நான் போட்டிருந்தப்போ இப்போ ஒருத்தர் வந்து இப்போ பக்கமாக நேற்று ஒரு வண்டிக்கு மாட்டியிருந்தேன், வண்டிக்கு செட்டு மாட்டுறப்போ சொன்னார் அந்த கடையில் நீங்கள் மாட்டியிருந்தீங்க அது நல்லா இருந்துச்சு அந்த டிஸ்பிளே பார்க்கறதுக்கு வெள்ளை கலரில் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. அந்த போர்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம். அது நம்மக்கிட்ட இருக்குது, ஒரு 50 பீஸ் ஸ்டாக் இருக்குது, இப்போ வேணும்னா வாங்கிக்கலாம். இந்த 80s பிடி வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து 80s யூஸ் பண்ண அந்த சர்க்கியூட்டை யூஸ் பண்ணி தான் இந்த போர்டு வந்து நான் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க வாங்கிக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் இந்த செட்டோட ஃப்ரண்ட் லிங்க்கு, ஃப்ரண்ட் லுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற பிடி பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் பிடி மாதிரியே இருக்கும். இது வந்து ஒரு பழைய போர்டிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிடி. பழைய 1230 போர்டு ஒன்று நான் வந்து காயலாங்கடையிலேருந்து எடுத்தேன், அதிலிருந்து அந்த பிடி நெட்ஒர்க் பார்த்தேன். சரி அப்போவே வந்து அதெல்லாம் நல்லா இருந்த, எப்போவுமே எல்லோரும் அப்போ இருக்கிற பேஸ் மாதிரி வரல சொல்லுவாங்க. சரி அந்த பிடியை வந்து நம்ம தனியாக எடுத்து ட்ரை பண்ணலான்னு போட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. சரி அதை பஸ் பிடியோட சர்க்கியூட்டோட அது கொஞ்சம் ஒத்து போச்சு, ஒரு சில ஆல்ட்ரேஷன் மட்டும் இருந்துச்சு. சரி அதை மாற்றி விட்டு அந்த ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணி அந்த பிடி பிசிபி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போது இந்த போர்டு வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யாருக்கும் இந்த பிடியை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். என்னோடய ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குது. அந்த பேஸ் வந்து உங்களுக்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.